தமாகாவின் முன்னாள் நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிராஜ் வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தை தொடங்கினார். கட்சியிலிருந்து நானாக வரவில்லை, வெளியே அனுப்பிவிட்டார்கள் எனவும், தொடர்ந்து கட்சியில் இருந்து நிர்வாகிகள் வெளியேறுவதற்கு காரணம் அன்புமணிதான் என கூறியுள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவரும் முன்னாள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான ரவிராஜ் தற்போது தன்னிச்சையாக வன்னியர் வாழ்வுரிமை சங்கம் என்ற பெயரில் சங்கத்தை தொடங்கினார். இதற்கான தொடக்க விழா மற்றும் கொடியேற்றப்பட்டு மஞ்சள் நிற ஆடை அறிமுகம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட இளைஞர்கள் சிறுவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம், பரதநாட்டியம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் இந்நிகழ்ச்சியில் வன்னியர் வாழ்வுரிமை சங்க நிறுவனர் பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சியை மத்திய உறுப்பினரே ஆகாத ஒரு மத்திய அமைச்சர் என்று சொன்னால் அந்த பெருமை பிரிந்து வந்தல்ல, அவங்க அனுப்பினாங்க, அவங்க அனுப்பிட்டாங்க. அரசியல் கட்சியில் போனால் இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இருந்தாலும் இனி நமக்கு அரசியல் வேண்டாம். இந்த மாவட்டத்திலே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த சங்கத்தை வேறு எந்த காரணத்துக்கும் ஆரம்பிக்கல. வேறு எதிர்கால திட்டமாக இருக்கு அரசியலில் வர மாதிரி, அரசியலில் வர விரும்புபவர்களுக்கு அதுக்கான உதவிகளை நான் செய்வேன். ஒரு கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு இவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு ரட்டனிலே கொடுங்க, இங்கே வந்து இவ்வளோ வன்னியர் ஓட்டுருக்குது, இவருக்கு ஒரு சீட்டு கொடுங்க, உங்கள் சின்னத்திலேயே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்பேன். அதே நீங்கள் இப்போ உங்களை ரெண்டு அமைச்சர்கள் கூப்பிட்டதாக சொன்னீங்கல்ல, எம்எல்ஏ நிற்கிறதுக்கு நாங்கள் ரட்டனிலே கொடுக்குறோம் வாய்ப்பு, வாங்க கும்படி முடியல போட்டிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது போல் எதிர்காலத்தில் மறுபடியும் சொன்னால் கன்சிடர் பண்ணுவோம். ஆமாம், மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னாக்கா ஒரு பதவி, அரசு பதவி தேவை. அது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க வந்திருக்கிறவங்கள கலந்து பேசி, என்னோடு கூட இருக்கிறவங்களாம் கலந்து பேசி முடிவு செய்வோம்.